இந்தியாவை எதிர்க்கும் அளவுக்கு இபிஎஸ் செயல்படுறாரா? நாளைக்கு எல்லாம் வந்து அதிமுக நம்ம எல்லாம் ஒரே மேடையில ஒன்னா சேர்ந்துகிட்டு கை போட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகும்? உங்களுக்கு தான் மானம் இருக்கணும். யார் தோத்து எடப்பாடி சேர்மன் நகராட்சி பகுதியை ஜெயிக்க முடியல? வக்கீல் இல்லாம ஒரு விஷயத்தை எப்படி? மூத்த தலைவர் எச்ராஜா வந்து சொன்னாரு, சொல்லல இது நாங்கள் சொன்ன அமித்ஷா அவர்கள் சொன்ன பேச்சை கேட்டிருந்தால் 39 தொகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் கூடுதலாக ஜெயிச்சிருப்பாங்க. எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆயிருக்கும். இதை மூத்த தலைவர், ரொம்ப அனுபவம் வாய்ந்த தலைவர் எச்ராஜா அவர்கள், அவர் நாங்கள் சொன்னதான் நீங்கள் கால் உணர்ச்சி, இந்த உணர்ச்சி, அந்த உணர்ச்சி, இன்றைக்கு செலக்டிவ் அமினியேஷன்றாரு. எங்களுக்கு எந்த அப்படிப்பட்டதை அவர் யோசிக்கல. சரி சார், இந்த கம்மா சார் பேசலாம். தனி கூட்டணியா? தனி கூட்டணி இன்னைக்கு 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 அவர் அமித்ஷா சொல்றதை கேட்டிருந்தா இன்னைக்கு ஆட்சியில டிஎம்கே இருக்காது, அண்ணாதிமுக ஆட்சியில இருக்கும். சரி, அது முடிந்து போன கதை, முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமே லோக்சபா எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன வியூகம் சுருக்கமா? ரெண்டு பிளக்கு ரெடியா இருக்கு, ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் ரெடியா இருக்கு. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர் ஆயிட்டுனா இன்னும் அதை கேட்கலன்னா அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர்ல கனெக்ட் பண்ணி கட்சி நட வலுவுள்ள ஒரு இயக்கமா பாஜக கூட்டணியோட ஓபிஎஸ் முன்னணி ஓபிஎஸ் திருமதி சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் அமமுக எல்லாம் இணைக்கப்பட்டு மற்ற ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அது ரேஷியோபடி அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அடிப்படையில் தொகுதி பங்கீடு செய்து எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு தயாராகிருவாங்க. சசிகலா அவர்கள் அதுக்கு வருவாங்களா? சசிகலா அவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பாங்களா? இன்னமும் பொதுச் செயலாளர் வழக்கு போட்டுட்டு இருக்காங்க அதிமுகன்னு சொல்றாங்க. அவங்க ஒரே ஸ்டாண்ட் தான், அவங்க ஒரே ஸ்டாண்ட் என்ன செய்ய கடைசி வரைக்கும் முயற்சி பண்றாங்க, எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த கட்சியை நிலைநிறுத்தணும் அப்படிங்கறது அவங்க எண்ணமா இருக்கு. இது இந்த இந்த இதுதான் இதுக்கு லாஸ்ட் மீட்டிங்கா இருக்கும். இந்த கூட்டணி பத்தி பேசுறது இதுல முடிவுக்கு எடப்பாடி வரலன்னா கண்டிப்பா எடப்பாடி இப்ப இருக்கிறவங்களே பல பேர் இந்த அணிக்கு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய. சரி, வில்சன் சார் அவர்கள்ட்ட அப்போ வந்து அடுத்த கட்டமா நகர்வு அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு முரண்பாடுகளோட தான் இது வந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? குமார் வந்து அடுத்த எலெக்ஷனுக்கான வியூகம்னு வகுத்து ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குதா? இல்ல, குமார் தெளிவா சொல்லிட்டாரு, பிஜேபி தலைமையில் எங்களுக்கு கீழே படி செய்ய கூட்டணியில இருந்து தினகரனும் ஓபிஎஸும் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இதைத்தான் அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள். உண்மையான அதிமுக தொண்டர்கள் இந்த மாதிரி அடிமைத்தனத்தை தான் விரும்ப மாட்டார்கள். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கிறாங்க. இப்போ அதுதான் நான் சொன்னேன். இப்போ அவர் ஓப்பனாக சொன்னார், இந்த சைடு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சரியில்லை, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ரெண்டு கம்பு எங்கள் கையில் இருக்குது, ரெண்டு வயர் இருக்குது, ஒரு வயர் ஓபிஎஸ், ஒரு வயர் டிடிவி தினகரன், எங்ககிட்ட வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னார். அந்த மாதிரி அடிமைத்தனத்தை தான் அதிமுக தொண்டர்கள் விரும்ப மாட்டார்கள். எப்படி வாஜ்பாய் கூட ஜெயலலிதா அம்மா கூட்டணி வச்சாங்களோ, எப்படி வாஜ்பாய் கூட கலைஞர் கருணாநிதி கூட்டணி வச்சாரோ, அந்த மாதிரி சுய தன்மானத்தோடு இரண்டு கட்சிகளுக்கும் உரிய மரியாதையோடு அதிமுக தலைமையில் கூட்டணி என்றால் கூட்டணியில் இருப்பாங்க. அதைத்தான் பிஜேபி தொண்டர்களும் விரும்புவாங்க. பிஜேபியோட உண்மையான தொண்டர்களும் அப்படி தான் விரும்புவாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். இன்னொன்று நான் சொன்னேன், இப்போ பாஜக வளர விரும்பும், இல்லை 2-3 முன்னாடி பாஜக வளர விரும்பணும், தவறு கிடையாது. அடுத்த கட்சியை அழிச்சு வளர விரும்ப மாட்டார், அந்த தொண்டர்களும் அதை விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி அதை தான் சொல்ல வரேன். அடுத்தது என்னன்னா, இப்போ 2-3 முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், 100% நாங்கள் அவர்களெல்லாம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தெளிவாக சொல்லிட்டார் போன தடவை. அப்போது டிடிவி தினகரன்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி எடப்பாடி சொல்கிறாரு 100% சொல்லிட்டு, 200% எடப்பாடி கூட எந்த காலத்துலையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அவர் சொல்லிட்டார். இப்போ இந்த ரெண்டுமே முரண்பாடு கரெக்டாக இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் அவங்க சொல்கிற வாக்கில் நிற்பாங்கன்னு தான் நான். எப்படி சார் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும்? நாளைக்கு எல்லாம் வந்து அதிமுக நம்மெல்லாம் ஒரே மேடையிலன்னு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கை கோர்த்துட்டு போய் எவ்வளோ நேரம் ஆகும்?
இன்னைக்கு பேசும்போது 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுயநல கும்பலால் நான் விரட்டி அடிக்கப்பட்டேன், அமமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சேன்னு ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு சொல்றாரு. அப்ப யார சொல்றாரு? உங்களுக்கு எங்க வைத்தியர்ச்சலா இருக்கு அத சொல்லுங்க. கட்சி நல்லா இருக்கணும், கட்சி ஆட்சி பேரத்துல புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவரும் கொண்டு வந்த இந்த இயக்கத்தை வெற்றி பெற பெறணும்னு சொல்ல, அதாவது எடப்பாடி மட்டும் செஞ்சுரி அடிச்சா போறாள்மா, 11 பேரும் டிவி 50 ரன் எடுக்கணும், ஒரு செஞ்சுரி அடிச்சு எடப்பாடி மட்டும் வெற்றி பெற முடியாது. எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நாங்க தீர்த்துக்கோ, அடுத்த கட்சி எங்க கூட ஆதிக்கம் பண்ணக்கூடாது. எங்க தீர்க்கிறீங்க தலைமையில இருக்கக்கூடிய அதிமுக பிஜேபி எங்கேயுமே ஆதிக்கம் பண்ணலையா? அதாவது அமித்ஷாவுடைய கூற்றுதான், நம்ம அமித்ஷா கிட்ட அங்கே டெல்லியில் போய் பேசும்போது அதை தான் சொன்னார், அவங்களுடைய உள் விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம், எங்களுக்கு அதிமுக கூட கூட்டணி தொடர்கிறது. அதற்கு பிறகு வந்த விஷயங்கள்லயும் இருக்கிறாங்க. அப்ப வந்து பாஜகவை எதிர்க்கும் அளவுக்கு இபிஎஸ் செயல்படுற ஒரு பேனர் அவரால் ஒரு ஸ்டாண்டா வைக்க முடியல. எதிர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் எதிர்க்கறாங்க? அவங்க அதிகபடியா பேசும்போது பேசும்போது எதிர்ப்பு இன்னைக்கு சிபிஐயும் கம்யூனிஸ்ட் பேசினா முரசொலியில காரமா தலையங்க எழுதுறாங்கல்ல, அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கருத்து முரண்பாடுன்னு வரும்போது எதிர்ப்பு இல்ல. இந்த எதிர்ப்பு குறைந்தபட்ச எதிர்ப்பாக இருக்கா? ஒரே தனத்துல அடிமைத்தனம் மட்டும்தான் அங்க இருக்குது. எந்த எதிர்ப்பு இருக்குது? அங்க ஆட்சி இருக்குது, கையில அதிகாரம் கையில இருக்குது, அப்ப பதவி சுகம் இருக்குது. அப்படி இருக்கும்போது தோழமை சொத்து மட்டும் இதே ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது 37 தொகுதியில படுத்தோல்வி எப்படி அமைஞ்ச? நீங்க தானே முதலமைச்சர், அதை எடப்பாடி முதலமைச்சர் முதலமைச்சர் தேனி மாவட்டம் அவர் ஒரு தொகுதியில ஜெயிச்சாரு. நிர்வாகிகள் கூட இல்ல, குஜராத்துக்கு போய் இதெல்லாம் போட்டு பாஜக என்னுடைய மதத்துக்கு நான் காவி துண்டு போடுறேன், நீங்க முஸ்லீம் தான் பர்தா போட்டுக்கிட்டோம், உங்களை யாரும் வேணாம்னா இந்து மத துண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க. அரியான ஒரு நாட்டோட பிரதம மந்திரி பதவி ஏற்கும் போது காவி டிரஸ் தாங்க பதவி ஏத்தாங்க. ஈரோடு கிழக்கு தேர்தல் அவங்க அறிக்கை கேட்டோம், அப்ப அப்பப்ப கூட்டணி தர்மத்துக்கு ஏன் வர்றீங்க? என்ன கூட்டணி தர்மத்துக்காக? அவங்க பாஜக வேட்பாளரை அறிவிக்கட்டும், அவருக்காக நாங்க வெயிட் பண்றோம், அவங்க அறிவிச்சா நாங்க வாபஸ் வாங்கிப்போம். 110,000 ஓட்டு சீட்டு ஈவிகே செலவு தாண்டி போயிட்டாரு, நம்மனால 45,000 ஓட்டு. நீங்க அந்த தோல்வியை சொல்றீங்களே தவிர சுயமா தன்மானத்தோட நிக்கிற ஒரு தலைவரா அங்க இருக்கிறாரா? பொது வேட்பாளர் பேசலாம்.